வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி நாடு முழுவதும் இன்று ஒருநாள் லாரிகள் வேலை நிறுத்தம். தமிழகத்தில் 4.5 லட்சம் லாரிகள் இயங்காது என மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவிப்பு. பதினொன்று மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு 5 பாடங்களாக குறைத்து அரசாணை வெளியீடு. 2020-21ஆம் கல்வியாண்டு முதல் அமல்படுத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தகவல். சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் விடிய விடிய கனமழை. வடமாவட்ட துறைமுகங்களில் புயல் அபாய எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். நிலவில் விழுந்த விக்ரம் லேண்டரின் ஆயுட்காலம் நாளையுடன் முடிவடைகிறது. தகவல் தொடர்பை ஏற்படுத்த இறுதிக்கட்ட முயற்சியில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரம். இனி விரிவான செய்திகள். பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி இன்று நாடு முழுவதும் லாரிகள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது. மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தின்படி போக்குவரத்து விதிமீறல்களுக்கு அதிகப்படியான அபராதம் விதிப்பு, வாகனப்பதிவு கட்டண உயர்வு, 3ஆம் நபர் காப்பீடு கட்டண உயர்வு போன்றவை அமலுக்கு வந்துள்ளன. இதற்கு லாரி உரிமையாளர்கள் மற்றும் இதர வாகன ஓட்டிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் போக்குவரத்து விதிமீறல் அபராதத்தை குறைக்க வலியுறுத்தி நாடு முழுவதும் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் லாரிகள் ஈடுபட்டுள்ளதாக அனைத்து இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மட்டும் 4.5 லட்சம் லாரிகள் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் ஆதரவு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பதினொன்று மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு 6 பாடங்களுக்கு பதிலாக 5 பாடங்களாக குறைத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை 2020-2021ஆம் கல்வியாண்டு முதல் அமல்படுத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு இனி 500 மதிப்பெண்களுக்கு மட்டுமே தேர்வு நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. 500 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டாலும் தற்போது உள்ள 600 மதிப்பெண்கள் முறையும் நடைமுறையில் இருக்கும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதாவது பொறியியல் படிப்பு விரும்பும் மாணவர்கள் தமிழ், ஆங்கிலம், இயற்பியல், வேதியியல், கணிதம் பாடங்களை படித்து தேர்வு எழுதலாம் என்றும், மருத்துவ படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் கணிதம் தவிர்த்து மற்ற பாடங்களை தேர்வு செய்து படிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் வணிகவியல் பிரிவை தேர்வு செய்யும் மாணவர்கள் கணினி தொழில்நுட்பம் பாடத்தை தவிர தமிழ், ஆங்கிலம், வணிகவியல், பொருளியல், கணக்கு பதிவியல் என 5 பாடங்கள் மட்டுமே படிக்கலாம் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஆனால் 6 பாடங்களையும் தேர்வு செய்யும் மாணவர்கள் பொறியியல், மருத்துவம் ஆகிய 2 படிப்பிலும் சேரலாம் என்றும், இந்த நடைமுறை 2020-2021ஆம் கல்வியாண்டு முதல் அமல்படுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கான சட்டம் அரசுதலில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டம் நேற்று முதல் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் செயல்படும் தனியார் பள்ளிகளை வரைமுறைப்படுத்தி ஒரே விதிமுறையின் கீழ் கொண்டு வந்து சட்டம் நிறைவேற்றப்பட்டு அரசுதலில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் சரிவர படிக்காத மாணவர்களை இனி பொதுத் தேர்வுகளில் எழுதவிடாமல் தடுக்கக்கூடாது என்றும், மீறினால் நடவடிக்கை எடுக்க அரசுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ தொல்லை தரக்கூடாது என்றும், பாலியல் தொல்லையில் இருந்து மாணவர்களை பாதுகாக்க பள்ளி நிர்வாகம் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் பாடத்திட்டம் இருப்பதை தனியார் பள்ளிகள் உறுதி செய்ய வேண்டும் என அரசுதலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி கட்டண நிர்ணயக்குழு நிர்ணயித்த கட்டணம் தவிர வேறு எந்த பெயரிலும் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. அரசு ஒப்புதல் பெறாமல் பள்ளிகளை மூடக்கூடாது என்றும், அவ்வாறு மூடினால் படிக்கும் மாணவர்களுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் எனவும் தனியார் பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திமுக எம்பிக்கள் மறைமுகமாக இந்தியை ஆதரிப்பதாக அமைச்சர் கடம்பூர் ராஜு குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், கேந்திர வித்யாலயா அனுமதி கோட்டாவை திமுக எம்பிகள் வேண்டாம் என திமுக எம்பிகள் மறுக்காததை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் திமுக எம்பிகள் மறைமுகமாக இந்தியை ஆதரிப்பதாக அமைச்சர் கடம்பூர் ராஜு குற்றம் சாட்டினார். சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடப் போவதாக செய்தி வெளியாகி இருப்பதை குறிப்பிட்ட அவர், ஸ்டாலின் வழியில் உதயநிதியும் அத்தொகுதியில் தோல்வியை தழுவப் போவதாக தெரிவித்தார்.
ஏந்திரா உதிரியாலயம் என்று பள்ளி இருக்கின்றது. ஏந்திரா உதிரியாலய ஸ்கூலை சென்ட்ரல் மத்திய அரசு நடத்தி வருகின்றது. அதில் இந்திய பிரதானமாக பாடமாக வைத்து இந்த பள்ளிகள் இயங்கி வருகிறது. இன்றைக்கு தமிழகத்திலே அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த கேந்திரா உதிரியாலய பள்ளிக்கு உண்டான அனுமதி சீட்டை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இத்தனை சீட்டுகள் ஒதுக்கப்படுகின்றது, கோட்டா கொடுக்கின்றார்கள். அந்த கோட்டா முறை எங்களுக்கு வேண்டாம் என்று எந்த நாடாளுமன்ற உறுப்பினராக திமுக சொல்லியிருக்கின்றார்களா? அதை வாங்கி மாணவர்களை படிப்பதற்கு ஊக்குவித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் கனிமொழி உட்பட 23 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த கேந்திரா வித்யாலய பள்ளியிலே சேர்ப்பதற்கு உண்டான அந்த கோட்டாவை கார்டை வாங்கி மாணவர்களை அனுமதித்திருக்கின்றால் மறைமுகமாக இந்தியா அவர்கள்தான் ஆதரிக்கிறார்கள் அண்ணாதிமுக அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர். சென்னையில் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு விடிய விடிய இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. இதனிடையே தமிழகத்தில் வடமாவட்ட துறைமுகங்களில் புயல் அபாய எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் 1000 விளக்கு, கிண்டி, நுங்கம்பாக்கம், எழும்பூர், சைதாப்பேட்டை, வேளச்சேரி, எண்ணூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேற்று இரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. பெரும்பாலான இடங்களில் விடிய விடிய கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. காலை முதல் மேகமூட்டம் காணப்பட்ட நிலையில் இரவு நேரத்தில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மும்பையில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பருவமழை தாமதமாக தொடங்கிய நிலையிலும் மும்பை உட்பட வடமாநிலங்களில் மழை வெளுத்து வாங்கியது. கடந்த ஜூன் மாதம் முதல் பலமுறை கொட்டி தீர்த்த கனமழையால் மும்பை நகரம் வெள்ளக்காடாய் காட்சியளித்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு முடங்கியது. கனமழைக்கு பலர் உயிரிழந்தனர். சாலைகள், தண்டவாளங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பேருந்து மற்றும் ரயில் போக்குவரத்து அடியோடு துண்டிக்கப்பட்டது. விமான சேவையும் ரத்து செய்யப்பட்டன. இந்த நிலையில் இன்று முதல் மும்பையில் மீண்டும் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கனமழையால் பாதிக்கப்பட்ட மும்பை நகர மக்கள் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி வரும் நிலையில் மீண்டும் மிக கனமழை பெய்யும் என்ற எச்சரிக்கையால் அவர்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். குறிப்பாக தானே, பால்கர், கோலாப்பூரிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரிடர் மீட்புக் குழுவினர் பல்வேறு பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று ஒருநாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பருவமழை காலத்தில் அதிகபட்ச மழைப்பொழிவு மும்பையில் 65 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தி திணிப்புக்கு எதிராக திமுக அறிவித்திருந்த தமிழகம் தழுவிய போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அழைப்பின் பேரில் நேற்று மாலை ராஜ்பவன் சென்ற திமுக தலைவர் ஸ்டாலின் அவரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு அரை மணி நேரத்திற்கும் மேல் நீடித்தது. பின்னர் அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்தி திணிப்பு குறித்து ஆளுநர் தம்மிடம் உரிய விளக்கம் அளித்ததாகவும் அப்போது இந்தி திணிப்பு ஒருபோதும் தமிழகத்தில் இருக்காது என்றும் கூறியதாக தெரிவித்தார். மேலும் ஆளுநரின் உறுதிமொழியை ஏற்று திமுக வருகிற 20 தேதி அறிவித்திருந்த போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டதாகவும் கூறினார். முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் டி ஆர் பாலு அவர்களும் மாலையில் கவர்னரை போய் நாங்கள் சந்தித்தோம். சந்தித்த நேரத்தில் வருகிற 20 தேதி தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறவிருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை பற்றி அவர் பேசினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்ன கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. எந்த காரணத்தை கொண்டும் தமிழகத்தில் இந்தி திணிக்கப்பட மாட்டாது என்று அர்த்தந்திருத்தமாக எடுத்துச் சொன்னார். இதை மத்திய அரசு சொல்ல முன்வருமா என்று நாங்கள் கேட்ட நேரத்தில் நான் மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர், எனவே நிச்சயமாக மத்திய அரசு சொல்லித்தான் நான் உங்களிடத்தில் இதை சொல்லுகிறேன் என்கிற ஒரு உறுதியை அவர் எங்களிடத்தில் சொன்னார். ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் ப சிதம்பரத்தின் நீதிமன்ற காவல் முடிவடைவதால் இன்று சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார்.
ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் மற்றும் அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டோர் மீது சிபிஐயும் அமலாக்கத்துறையும் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றன. சிபிஐ தொடர்ந்த வழக்கில் ப சிதம்பரத்தின் முன்ஜாமீன் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் 20ஆம் தேதி தள்ளுபடி செய்ததால் அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். பின்னர் ப சிதம்பரத்தை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு சிபிஐ நீதிமன்றம் கடந்த 5ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து அவர் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் ப சிதம்பரத்தின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைவதால் மாலையில் சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இதனிடையே அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு ப சிதம்பரம் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்துவிட்டதால் சிபிஐ நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவின் அடிப்படையில் இனி விசாரணை நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி அமெரிக்கா செல்ல பாகிஸ்தான் வானொலியை பயன்படுத்த அனுமதி இல்லை என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. போர் விதிமுறைகளை மீறி இந்திய எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகிறது. பாகிஸ்தான் ராணுவத்தின் உதவியுடன் தீவிரவாதிகள் இந்தியாவில் ஊடுருவி வருகின்றனர். இதுபோன்ற காரணங்களால் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் போக்கு அதிகரித்து வருகிறது. இதனால் இரு நாடுகளும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. பாகிஸ்தான் வானெல்லையில் இந்திய விமானங்கள் பறக்க அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. இந்நிலையில் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி வருகிற 21ஆம் தேதி அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு செல்கிறார். அமெரிக்காவால் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றும் மோடி ஐநா சபை கூட்டத்தில் பங்கேற்கிறார். ட்ரம்ப் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை மோடி சந்தித்து பேசுகிறார். பிரதமரின் அமெரிக்க பயணத்திற்காக பாகிஸ்தான் வானொலியை அனுமதிக்குமாறு இந்திய அரசு வேண்டுகோள் விடுத்தது. இந்நிலையில் தங்களது வானொலியில் பிரதமர் மோடி செல்லும் விமானத்துக்கு அனுமதி கிடையாது என பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. விக்ரம் லேண்டரின் ஆயுள் நாளையுடன் முடிவடைவதால் அதனுடன் தொடர்பு ஏற்படுத்துவதற்கான இறுதிக்கட்ட முயற்சியில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். நிலவின் தென்பகுதியை ஆய்வு செய்ய சந்திரயான் 2 விண்கலத்தை இஸ்ரோ அனுப்பியது. அதில் இருக்கும் விக்ரம் லேண்டர் கருவி நிலவில் தரையிறங்கும்போது இஸ்ரோ மையத்துடனான தகவல் தொடர்பை இழந்தது. இதனையடுத்து விக்ரம் லேண்டர் தகவல் தொடர்பை மீட்டெடுக்க இஸ்ரோ விஞ்ஞானிகள் போராடி வருகின்றனர். இதேபோல் நாசாவும் மின்காந்த அலைகளை அனுப்பி விக்ரம் லேண்டரை உயிர்ப்பிக்க முயற்சித்து வருகிறது. ஆனால் விக்ரம் லேண்டர் சாதனத்தின் செயல்பாடு 14 நாட்களுக்கு மட்டுமே இருக்கும் என்றும் அதற்கு பின் லேண்டரில் உள்ள பேட்டரியை இயங்கச் செய்வது சாத்தியமில்லை என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அதன்படி விக்ரம் லேண்டரின் ஆயுட்காலம் நாளையுடன் முடிவடைவதால் அதனை உயிர்ப்பிக்க விஞ்ஞானிகள் இறுதிக்கட்ட முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே விக்ரம் லேண்டர் நிலவின் தென்பகுதியில் தரையிறங்கி சாதனை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது சாத்தியமில்லாமல் போனதால் விஞ்ஞானிகள் அதிர்ச்சியடைந்தனர். இருப்பினும் இந்தியர்கள் அனைவரும் இஸ்ரோவுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் கருத்து வெளியிட்டு வந்தனர். இந்த நிலையில் நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்து இஸ்ரோ ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தங்களுடன் ஆதரவாக நின்ற உங்களுக்கு நன்றி என்றும் உலகமெங்கும் உள்ள இந்தியர்களின் நம்பிக்கையாலும் கனவுகளாலும் நாங்கள் உத்வேகம் பெற்று முன்னோக்கி நடைபோடுவதை தொடர்வோம் என குறிப்பிட்டுள்ளது. மேலும் வானையே எப்போதும் நாங்கள் இலக்காக கொள்ள எங்களுக்கு ஊக்கமளித்த உங்களுக்கு நன்றி என கூறப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான அலுவலர்களை நியமிக்க மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பரில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் பழங்குடியினருக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என திமுக தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தலை ரத்து செய்தது. இதன் பிறகு பல்வேறு காரணங்களால் கடந்த 3 ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் தாமதமாகி வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான அட்டவணையை மாநில தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்காக நகராட்சிகள், மாநகராட்சிகள், ஊராட்சிகள், ஒன்றியங்களில் தேர்தல் நடத்தும் அலுவலர்களை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் நியமிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. மாநில தேர்தல் ஆணையத்தின் இந்த உத்தரவு தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தைச் சேர்ந்த வி ராமசுப்பிரமணியன் உட்பட 4 பேர் உச்சநீதிமன்ற புதிய நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளான வி ராமசுப்பிரமணியன், கிருஷ்ணா முராரி, எஸ் ஆர் பட், ரிஷிகேஷ் ராய் ஆகிய 4 பேர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டனர். இதற்கான உத்தரவை ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் பிறப்பித்தார். இதன் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 34ஆக உயர்ந்துள்ளது. இந்த தகவலை மத்திய சட்டத்துறை தெரிவித்துள்ளது. இவர்களில் வீர ராமசுப்பிரமணியம் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பது அவர் இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உள்ளார். மேலும் எஸ் ஆர் பட் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், ரிஷிகேஷ் ராய் கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும்,
கிருஷ்ணா முராரி பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் இருந்து வருகிறார்கள். இ சிகரெட்டுக்கு தடை என்பது எந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு என பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு உறுப்பினர் ஷமிகா ரவி கேள்வி எழுப்பியுள்ளார். இ சிகரெட்டுகளுக்கான உற்பத்தி, ஏற்றுமதி, இறக்குமதி, சேமிப்பு மற்றும் விளம்பரம் செய்வது உள்ளிட்ட அனைத்திற்கும் தடை விதிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நிலையில் இ சிகரெட்டிற்கு தடை என்பது எந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு என பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு உறுப்பினர் ஷமிகா ரவி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மற்ற புகையிலை பொருட்களுக்கு தடையில்லாத போது அதிக வரி விதிக்க முடியும் என்ற சூழலில் இ சிகரெட்டுகளை மட்டும் தடை செய்வது வினோதமானது என்றும், ஆரோக்கியம் மற்றும் நிதி அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்படவில்லை எனும் போதும் எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலியால் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. உரிய அடையாள அட்டை காண்பித்த பின்னரே வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்குள் செல்ல அனுமதி வழங்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் சி குமரப்பனுக்கு டெல்லியிலிருந்து கடிதம் வந்திருந்தது. அதில் வரும் 30ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் பல இடங்களில் வெடிகுண்டுகள் வெடிக்கும் என எழுதப்பட்டிருந்தது. இது தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து உயர்நீதிமன்றத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக உயர்நீதிமன்ற வளாகத்தின் அனைத்து நுழைவு வாயில்களிலும் வாகன எண் பதிவு செய்யும் கேமராக்கள் மற்றும் காவலர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து வாகனங்களும் முழுமையான சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. 2 நாட்களுக்கு மேல் வளாகத்திற்குள் நிற்கும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள், பத்திரிகையாளர்கள் உரிய அடையாள அட்டையை காண்பித்த பின்னரே உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள் செல்ல அனுமதி கிடைக்கிறது. வழக்கு விசாரணைக்காக வரும் பொதுமக்களும் தங்களுடைய அடையாள அட்டையை காண்பித்த பின்னரே உயர்நீதிமன்ற நுழைவு ரசீது வழங்கப்படுகிறது. காவலர்களின் கெடுபிடியால் சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பாக காணப்படுகிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக புதுக்கோட்டை மீனவர்கள் 5 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 5 பேர் விசைப்படகு மூலம் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அவ்வழியாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்தனர். பின்னர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக வழக்கு பதிவு செய்து 5 மீனவர்களையும் கைது செய்ததுடன் அவர்களது படகையும் கைப்பற்றினர். இதனையடுத்து விசாரணைக்காக காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு தமிழக மீனவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். மருத்துவ சோதனை மற்றும் விசாரணைக்கு பிறகு அவர்கள் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். தமிழக மீனவர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் மீனவ மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயலலிதா ஆட்சியில் போடப்பட்டு நிறைவேறாமல் இருக்கும் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தற்போது புதுப்பிக்கப்பட்டு புதிய முதலீடு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என சிஐடியு தொழிற்சங்க மாநில தலைவர்கள் சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொருளாதார மந்தநிலையை காரணம் காட்டி பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு தொழிலாளர்கள் வேலை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொழிலாளர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டிருந்த பாதிப்புகளுடைய உச்சத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பண மதிப்பு நீக்கத்துக்கு பிறகு குறிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து ஒவ்வொரு துறையாக அது தீண்டி இப்போது மோட்டார் வாகன உற்பத்தி தொழிலையும் பாதித்திருக்கிறது. ஜெயலலிதா காலத்தில் இருக்கு, நான் அப்போ சட்டமன்ற உறுப்பினர், நான் அந்த இதுக்கு போயிருந்தேன், நான் அந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு. அப்போ பேசப்பட்டது, அப்போ சொல்லப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி, உண்மையிலே ஏதோ நடக்கும் போல இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அன்னைக்கு அறிவிக்கப்பட்டதில் பாதி பணம் கூட வரலை. அதனால தான் இப்போ நீங்கள் வந்து எதிர்கட்சித் தலைவர் கேட்குறாரு வெள்ளை அறிக்கை கூட்டுன்னு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பாதி பணம் கூட வரலை. ரெண்டாவது, ஏற்கனவே ஒத்துக்கொள்ளப்பட்ட, ஏற்கனவே திறக்கப்படும், ஏற்கனவே அமைக்கப்படும் என்று அனுமதி கொடுக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் புதுசாக அமைக்கப்படக்கூடிய தொழில் மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார்கள் என்கிற தகவல் எல்லாம் இருக்கு. புதுச்சேரியில் விதிமுறைகளை மீறி திருமண மண்டபங்களில் பேனர்கள் வைத்தால் உரிமம் ரத்து செய்யப்படும் என அம்மாநில உள்ளாட்சித்துறை இயக்குநர் மலர்கண்ணன் எச்சரித்துள்ளார். சென்னையில் பேனர் சரிந்து விழுந்ததில் இளம்பெண் சுபஸ்ரீ மரணமடைந்த பிறகு பேனர்கள் வைக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரியில் பேனர்கள் வைப்பது தொடர்பாக திருமண மண்டப உரிமையாளர்கள் பேனர்கள் அச்சிடும் கடை உரிமையாளர்களுடன் அம்மாநில உள்ளாட்சித்துறை இயக்குநர் மலர்கண்ணன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைக்கக்கூடாது என்ற உத்தரவு உள்ள நிலையில் நகராட்சியின் அனுமதியின்றி பேனர்களை அச்சிடக்கூடாது எனவும் அறிவுறுத்தினார். மேலும் திருமண மண்டபங்களில் 2 பேனர்கள் மட்டுமே வைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், மீறினால் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் எச்சரித்தார்.
இதை மீறுகின்ற கல்யாண மண்டப உரிமையாளர்கள் பேர்லையும் பிரிண்டிங் ப்ரெஸ் உரிமையாளர்கள் பேர்லையும் வந்து முனிசிபாலிட்டி மூலமாக லோக்கல் பாடிஸ் மூலமாக வந்து ட்ரேட் லைசன்ஸை கேன்சல் பண்ணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும், மற்றும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கப்படும். 144 வயலேட் பண்ணாங்கன்னு போலீஸ் நடவடிக்கை, ப்ளஸ் வந்து முனிசிபல் லாஸை வந்து வயலேட் பண்ணாங்கன்னு ட்ரேட் லைசன்ஸை கேன்சல் பண்ணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். தூத்துக்குடியில் கட்டண உயர்வை எதிர்த்து சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் சுங்கச்சாவடியை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர். இதனால் அங்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அப்போது அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் கீதர் பிஸ்மி தலைமையில் ஏராளமானோர் கூடி கண்டன கோஷங்களை எழுப்பியவாறே புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்றனர். இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. ஆந்திராவில் திருப்பதி வனப்பகுதியில் செம்மரக்கட்டைகளை கடத்திய 4 பேரை போலீசார் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். ஆந்திர மாநிலம் திருப்பதி சேஷாச்சலம் வனப்பகுதியிலிருந்து செம்மரக்கட்டைகள் கடத்தி வரப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் வனப்பகுதிக்கு சென்ற போலீசார் சுரேஷ் என்பவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். போலீசில் சிக்கிய நபர் சித்தூர் மாவட்டம் பக்கராப்பேட்டை அருகே உள்ள கல்யாணி அணை வனப்பகுதிக்கு தனது கூட்டாளிகள் 3 பேர் செம்மரங்களை வெட்ட சென்றிருப்பதாக தெரிவித்துள்ளார். அங்கு சென்ற போலீசார் நீண்ட தேடுதல் வேட்டையில் நடத்தி 3 பேரையும் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் ஆந்திர மாநிலம் சந்திரகிரியைச் சேர்ந்த அஞ்சபாபு, செஞ்சயா, வெங்கட்ராமன் என்பது தெரியவந்தது. அவர்களிடம் இருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மலேசியாவிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் கடத்தி வந்த நபர்களை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். மலேசியாவிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி மலேசியாவிலிருந்து வந்த விமான பயணிகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது தங்கத்தின் பேரில் சென்னையைச் சேர்ந்த வெங்கடேஷ் மற்றும் ஜின்னா முகமது ஆகியோரை அதிகாரிகள் சோதனையிட்ட போது அவர்கள் தங்கம் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் கொண்டு வந்த கம்ப்யூட்டர் கருவிகளில் மறைத்து எடுத்து வரப்பட்ட 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர். தொடர்ந்து இருவரையும் கைது செய்த அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உலக நிகழ்வுகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்போதும் இணைந்திருங்கள் நமது மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.